ரெண்டு தடவை முயற்சி பண்ணியோ அந்த சேகர் பயல உங்களால அடக்க முடியல. முதல்ல அவன் தப்பிச்சு ஓடிட்டான் பாஸ். ரெண்டாவது அவன் பாடிகார்டோட வந்துட்டான். இருக்கட்டுமே, அவங்க ரெண்டு பேரை உங்க நாலு பேரால சமாளிக்க முடியல. கேவலமா இல்ல, இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. பாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல பலாத்காரத்தை விட புத்திசாலித்தனம் தான் நல்லதுன்னு நினைக்கிறேங்க. வெரி குட். உனக்கு கூட நல்ல ஐடியாலாம் தோணுது. எப்படி? எல்லாம் என் சொந்த அனுபவங்க. இந்த ஒரு லாட்ஜ் போட்டுக்கிறியா? வேண்டாண்டா, கொஞ்சம் மரியாதை கொடுற. உண்மைதான், சில நேரங்கள்ல கல்லால் அடிக்கிறத விட பூவால் அடிக்கிறதா நல்லது. May I come in? Please come. Sit down. Thank you. Oh, phone-ல பேசுறது நீங்க தானா? ஆமா, இந்தாங்க அட்வான்ஸ். இப்ப நான் சொல்ல போறத நீங்க கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டா மீதி பணத்தை நானும் கரெக்டா கொடுத்துருவேன். என்ன செய்யணும் சொல்றேன். அவ்வளவுதானே, கவலையே படாதீங்க. காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். ஆனா மீதி பணம் கரெக்டா வந்துடணும். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, முதல்ல காரியத்தை முடிங்க. வர. ஓகே. என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நான் உன்ன எங்க பார்த்தேன், எப்படி பார்த்தேன், எப்ப நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஆண் வர்க்கத்துக்கே கை வந்த கலையாச்சி இப்படி பேசுறது. இத பாருங்க, நீங்க வேணும்னா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு வேறொரு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா என்னால அப்படி முடியாது. அயோக்கி நானாலும் கொலைகாரனானாலும் நீங்க தான் என் கணவர். கல்யாணத்துக்கு தேதி குறிக்காம இந்த இடத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன். நீங்க முடிவு சொல்லாம உங்க காலில விட மாட்டேன். என்ன கை விட்டுட்டாதீங்க சேகர். உன்னை போல நானும் ஒரு முறை தான் பாத்திருக்கேன் கீதா. இன்னைக்கு அவன் எனக்கு ஒண்ணு புரியல கீதா. கண்ணால பாத்தாச்சு, காதால கேட்டாச்சு, இனிமே நான் உங்களை நம்ப தயாரா இல்ல கீதா. மேரி சொல்ற அத்தனை போய், ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா, ஆனா இந்த விஷயத்துல போய் சொல்லவே மாட்டா. அப்போ நான் சொல்றது பொய்யா? உண்மையானவரா நீங்க நடந்துக்கலையே. மேரியோட கலையில மயங்கின நீங்க கலைய விட காசுதான் பெருசுன்னு என்ன அடைய முயற்சி பண்ணீங்க. ஆனா மேரி, நல்ல நேரத்துல நீ வந்து கண்ண திறந்து, நான் மட்டும் இல்ல நீயும் இவரை தூக்கி எறிஞ்சிட்டு போனாதான் இவருக்கு புத்தி வரும். அது மட்டும் முடியாது, இவரை என்னால வழி கொண்டு வர முடியும், ஆனா உன்னால முடியாது. நீ இவரை விட்டு கொடுத்தா போதும், கடவுள் நிச்சயம் உன்னை வாழ்வைப்பார். உனக்காக இல்ல மேரி, என் நன்மைக்காக இவரை மறந்துடுறேன். இனிமே என் முகத்திலேயே முழிக்காதீங்க. என்ன லாபம் அது? போக போக தெரியும். வர. வாடிய கப்பகளங்க எங்க அக்காபத்து முக்க தொட்டு வாடியா. வேணா 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 வேணா, நல்ல வேலை நீ ஜட்டிய போடல. ஐயோ, சின்னம்மா சேகரையா வந்திருக்காரு. இனிமே நான் அவரை பார்க்க விரும்பலன்னு சொல்லிடு முத்தம்மா. இதக்கா என்னாச்சு? அப்படியா சொன்னாங்க? ஆமாங்க ஐயா. ஏன், ஏதாவது சின்ன சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுக்க கூடாதா? சேச்சே, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உங்களை அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்க. சேகரனுக்கு வந்து இப்ப போறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு அந்த கதவை சாத்திட்டு போங்க. வாங்க தம்பி.
தம்பி சாப்பிடுறீங்களா? வேண்டாம் அருமுகம், நீ போய் சாப்பிடு. கொஞ்சம் பாலாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம் அருமுகம், ப்ளீஸ். பழமாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம்ப்பா, ஜஸ்ட் லீவ் மீ அலோன். ஓகே, அங்கிள், உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கும் கீதாக்காவுக்கு என்ன அங்கிள் நடந்தது? இது பெரியவங்க விஷயம்ப்பா, எதை வேணா சால்வ் பண்ணலாம், ஆனா சந்தேகத்தை சால்வ் பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படி என்ன அங்கிள் சந்தேகம்? நான் வேற ஒரு பொண்ணை காதலிச்சு கைவிட்டதா? யார் அங்கிள் அது? மிஸ் மேரி. மேரி? ஆ, ரோஸ் மேரி தானே? ஆமாப்பா. அவளுக்கும் உங்களுக்கும் காதல் இருந்ததுன்னு கீதாக்காவுக்கு எப்படி அங்கிள் சந்தேகம் வந்தது? ஒரு நாள் மேரி திடீர்னு என் ரூமுக்கு வந்து என் காலை பிடிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நடிச்சு அழுதா. அப்போ அங்க வந்த கீதா அதை பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டா. அப்படியா? என் அங்கிள் மேரி இப்படி செஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் எனக்கும் புரியல. மேரிக்கு ஆசை இருக்கலாம், முண்டா. இவ்வளவு நடந்த பிறகு அங்கிள் எங்கேயா அவளை லவ் பண்ணாரா? கண்டிப்பா மாட்டேன். வேற எதுக்கு இப்படி பண்ணிருக்கணும்? உங்களுக்குமா புரியல? உங்களுக்கு புரிஞ்சுதா அங்கிள்? முழுசா புரியல, ஆனா ஓரளவுக்கு புரியுது. என்ன அங்கிள்? எப்படியோ என்னையும் கிட்ட பிரிக்கணுங்கிறது தான். அப்படி அவ ஏன் பிரிக்கலாம்? அதுல அவளுக்கு என்ன லாபம்? அவளுக்கு லாபம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவ சம்பந்தப்பட்ட யாருக்காவது லாபம் இருக்கலாம் இல்லையா? அவங்க இப்படி செய்ய சொல்லிருக்கலாமே. யார் அங்கிள் அந்த ஆளு? அதுதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏங்க அவர் மாதிரி இருக்கீங்க? சேகர் அங்கிள பத்தி நினைக்காதீங்கக்கா, அவரை பத்தி பேசாதீங்க. அதான் சொல்றேன்க்கா, போத விடுங்க. சேகர் என்ன பெரிய சேகர், விடுங்கக்கா. இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்க போறோம். ஏதோ சின்ன பசங்க கேக்குறாங்கன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. இந்த கேள்வியில அவர் உண்மை கண்டுபிடிக்க போறோம். கேட்கலாமாக்கா? பதில் சொல்லுவீங்களாக்கா? கேளுங்க. உங்களை யாராவது லவ் பண்றேன்னு சொன்னது இல்ல? இல்ல இல்ல. எதுக்காக இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இப்படி எல்லாம் கேட்டாதாங்க ஒரு விஷயம் வெளிப்படும். சரி கேளுங்க. யாராவது அப்பா சாம்பலதான் என்னோ டிராமாக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுதுங்களா? இல்ல சினிமா? இல்ல அட்லீஸ்ட் டீ பார்ட்டி லஞ்ச் அப்படியேதான் கூப்பிட்டதுண்டா? இல்லங்கா சொல்லுங்க. ஒரு தடவை மிஸ்டர் மதன் லஞ்சுக்கு வாயே அப்படின்னு கூப்பிட்டாரு. வேலையை ஆரம்பிப்போம். எஸ் மதன், யார் பேசுறது? ஹலோ மதனா, நான் தான் ரோஸ்மேரி பேசுறேன். ஓ, ஐ அம் வெரி சாரி, நேத்து வரணும் தான் நினைச்சேன், கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறேன். ஓகே பை. தேங்க் யூ. நம்ம பிளான் சக்சஸ். மதனுக்கு ரோஸ்மேரிக்கு சம்பந்தம் உண்டு. இன்னும் அரை மணி நேரத்துல மதன் அங்க போக போறான். அதுக்குள்ள நம்ம முந்திக்கணும். வாங்கடா. 1 2 3 4. ஹாய் மேரி, வெல் டன். சேகர் வீட்டுல பிரமாதமா நாடகம் ஆடி சேகரின் கீதாவும் பிரிச்சுட்டே. இப்ப நான் பேசின பணத்தை விட டபுளா தரப்போறேன். ஏன் தெரியுமா? ஐ ஆம் வெரி ஹாப்பி. இந்த தேங்க்யூ வெரி மச். அப்படின்னா இது மதன் வேலை தானா? நூத்துக்கு நூறு. உடனே போய் சேகரங்களை பாருங்கக்கா, அவர் சந்தோஷப்படுவாரு. அவரை என் முகத்துல முழிக்க வேண்டான்னு சொன்னேன், இப்ப நான் எப்படி அவர் முகத்துல முழிக்கிறது? கவலைப்படாதீங்கக்கா, அவர் ரொம்ப நல்லவர், மன்னிச்சிருவாரு. எனக்கு நம்பிக்கை இல்லையே. எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கே. என்ன, அவரை பார்த்து விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அப்படியா? வாங்கக்கா. டே, அட வைக்கப்படாதீங்க, வாங்கக்கா. சேகர் அங்கிள். ஹலோ பசங்களா, நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க? வந்திருக்காங்க. வரவேற்பீங்களோ மாட்டீங்களோன்னு பயந்து வாசப்படியே நிக்கிறாங்க. அப்படியா? எங்க? ஹலோ கீதா, ப்ளீஸ் கம் இன். இந்த வேலை முடிஞ்சு போச்சு, அந்த வேலையை கணிப்போம். வாங்கடா. கீதா, என்ன இது எழுந்திருக்கு? கீதா, இது எதுக்குடா இவ்வளவு ஊத்துல? ஏய், வேலுச்சாமி இப்ப வருவான், நன்னாரி போட்ட தண்ணியில குடிச்சிட்டு ஏதாவது உளறானு பாப்போம். புதம் புதம். வாங்குறேன்.
நன்னாரிதானே சாப்பிட்டேன், அது என்ன புள்ள நறி மாதிரி வேலை செய்யுது. என் படுக்கு எங்க? பேசாதீங்க சித்தம்மா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுக்கு நீ சித்தம்மா. சித்தம் தலைக்கு மேல ஏறி போச்சு, போடப்ப கட்ட பிஞ்சுக்கோ ஜாக்கிரத. எது பிஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் தக்காம விட மாட்டேன். சரியா மனச இப்போ நான் பைய மனசுக்குள்ளே விளையும் ஒண்ணு இருக்குது, அதை வெளிப்படையா சொல்ல வேலை நெருங்குது. ஒரு வேலி இல்ல காவல் இல்ல மனசுக்கு, ஒரு வெக்கம் இல்ல துக்கம் இல்ல வயசுக்கு. நான் சொல்ல போறேன் உள்ளதெல்லாம் ஊருக்கு. வேலுப்பைய இந்த வேலுப்பைய மனசுக்குள்ளே விஷயம் ஒண்ணு இருக்குது, அதை வெளிப்படையா சொல்ல வேலை நெருங்குது. La 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 la
முகமூடி ராஜகோபால் கொலை வழக்கில் புதிய திருப்பு. முகமூடி யார் என்பதை மேனேஜர் சேகர் நாளை அறிவிப்பு. நாம நியூஸ் கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் ஃபைனல் டே. இன்னைக்கு நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆமா, அவங்க 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 இடத்துக்கு போங்க. நான் பெட்ரூமுக்கு போறேன், யாரும் தூங்கிடாதீங்க. நீங்க முதல்ல தூங்காதீங்க. ஓகே. டேய், இன்னைக்கு யாரும் தூங்க கூடாது. டேய், உன் அருஜா கவுத்து விடு. சண்டை வளர்த்துக்கோ, வண்டை வளர்த்துக்கோ, வித்தியாசம் என்ன? முகமூடி முகமூடியா? நீ நேர்ல வருவன்னு எதிர்பார்த்திருந்தா இப்படி சிம்பிளா போன் பண்ற? நான் நேர்ல வருவேன்னு தானே நீ கலாட்டா பண்ணிட்டு இருக்க. ஆமா, வரல என்ன? இப்ப உன்னை பத்தி நியூஸ் தானே வந்திருக்கு, அடுத்தது போட்டோவே வரண்டா முண்டம். இந்த மாதிரி அசட்டு தனத்துக்கெல்லாம் இன்னைக்கு அடியோட முழுக்க போட்டுட்டு உன் உயிரை காப்பாத்திக்க. இல்லைன்னா நீ மட்டும் இல்ல, உனக்கு ஐடியா கொடுத்து தூண்டி விட்டு இருக்கிற அந்த வாண்டு பயல்களும் வரிசையா ஒன் பை ஒன்னா க்ளோஸ் ஆயிடுவானுங்க. பீ கேர்ஃபுல். என்ன, போனை கட் பண்ணிட்டான் ராஸ்கல். கொலகார பையன் வல்லவனுக்கு வல்லவனா இருக்கான். மேற்கொண்டு ஏதாவது பண்ணா ஒவ்வொருத்தரையா க்ளோஸ் பண்ணிடுவான்னு சொல்றான். என்ன பண்றது? நேரடி நடவடிக்கையில இறங்க போறோம். எப்படி? இனிமே சொல்லிட்டு செய்ய மாட்டோம், செஞ்சிட்டு சொல்றோம். வாங்கடா.
பாண்டியா என்ன பாஸ் பாட்டில் தீர்ந்து போச்சு இன்னொன்னு எடுத்துட்டு சரி பாஸ் என்னடா என்ன ஆட்டா பாஸ் அவாரி வாங்களா சங்கடா வேணாம் பாஸ் நான் ரொம்ப ஓவர் ஆயிட்டேன் குடிகார பய பாஸ் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே மடையா இந்த நேரத்துல நீ நானும் ஒண்ணுடா எதை வேணாலும் தைரியமா கேளு கல்யாணம் பண்ணிக்கிறேடா ஒண்ணு நான் பாக்குறேன்டா வா பாஸ் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு குடிகார பயல பாஸ் வர வர நீங்க தாமோதர ஐயா பொண்ணு மேல ரொம்ப கண்ணு வைக்கிறீங்க அந்த மேனேஜர் பையன் மேல ரொம்ப பொறாமப்படுறீங்க நீங்க நினைச்சீங்கன்னா அழகான பொண்ணுங்கெல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க ஆனா தாமோதர ஐயா ஜெயிலுக்கு போயிருக்கிற இந்த நேரத்துல அவ்வளவு நல்லது இல்லைங்கிற ஐயா அபிப்பிராயம் இந்த நாயுடைய அபிப்பிராயம் நான் சொன்னது தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க பாஸ் மன்னிச்சிடுங்க பாஸ் பாண்டியா சரியான நேரத்துல ஒரு கேள்வியை கேட்டேனா இருந்தாலும் நான் கோச்ச மாட்டேன் இப்போ உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும் சொல்லத்தாண்டா போறேன் அதோ தெரியுது பாரு மதன் வீடு ஒரே இருட்டா இருக்கே சுரேஷ் நீ இங்கே இரு யாராவது வந்தா சிக்னல் கொடு நான் உள்ள போயிட்டு வரோம் வாடா கதவு பூட்டாமலே போயிருப்பான் யானம் நீ இங்கே இரு நாங்க உள்ள போயிட்டு வரோம் ஓகே வாடா மேரி போட்டோ இல்லாம வேற ஒரு பொண்ணு போட்டோ இருக்கு இந்த பொண்ணுக்கும் முகமூடிக்கும் கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு முதல்ல இவளை கண்டுபிடிப்போம் இவளை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தா என்னமோ குடும்ப கலையா தான் இருக்கு அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கலாம் குடும்ப பொண்ணுங்க எப்பாலும் ஒரு நாள் தான் சினிமாக்கு போவாங்க ஆனா அப்பப்ப கோயிலுக்கு போவாங்க அப்ப கோயில் கோவிலா போய் தேடலாங்கறியா ஆமா ஏன்னா நமக்கு ஏற்கனவே பிள்ளையார் கோயில் குருக்கள் மேல சந்தேகம் முதல்ல அவர்கிட்ட போவோம் நிச்சயமா குணகாரம் கிடைச்சிருவான் அப்போ இந்த முகமூடி என்ன பண்றது போலீஸ் லோ படிச்சிடலாமா வேணாம் வேணாம் இந்த பழைய எப்படியே போச்சு வச்சிருவோம் அப்பதான் கொலை சந்தேகம் வராம இருக்கும் ஆனா இந்த போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடுவோம் அப்படியே செய்யலாம்
சீக்கிரம் சீக்கிரம், மதன் வந்து போறான். வணக்கம் குருக்களையா. வாங்க வாங்க, என்ன இப்ப வந்திருக்கேன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உட்காந்து பேசுவோமே. ஓ பேசா, உட்காந்து பேசுவோம். ஐயா, நீங்க இந்த கோவில்ல மட்டும் இல்ல, பல கோவில்ல பூஜை பண்றீங்க இல்லையா? சிட்டியில இருக்கிற கோயில்ல 80% என் கண்ட்ரோல் தான். குருக்களையா, கோயிலுக்கு ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் நிறைய வருவாங்கல்ல? ஆமா, இந்த வயசுல ஏன் இந்த வேண்டாத கேள்வி? குழந்தைக்கு பசிக்கிறது, நான் வரேன். கொண்டா கொண்டா. அவருக்கு உங்களை தெரியாது சொல்லிட்டாரு, வேற யார்கிட்ட போறது? வேற யார்கிட்டயும் போக வேண்டாம், அவர்கிட்டயே தான் போனோம். என்னடா சொல்ற? டேய், போட்டோவை பார்த்தோம்னா அவர் முகம் இப்படி வெளியில் போச்சு பாத்தியா? முதல்ல எனக்கு ஞாபக சக்தி நிறைய இருக்குன்னு, போட்டோவை பார்த்த உடனே எனக்கு ஞாபக சக்தியே இல்லைன்னாரு. அது மட்டும் இல்ல, குழந்தை அந்த போட்டோவை பார்த்த உடனே அம்மா அம்மா நிச்சே கவனிச்சிங்களா? மூணாவது, அன்னைக்கு அத்தை குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன்னு சொன்னப்போ அதை பத்தி மட்டும் பேசாதீங்கன்னு சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? அதனால போட்டோல இருக்கிறது குழந்தைக்கு அம்மா. அப்போ குழந்தைக்கும் அம்மாவுக்கும் குருக்களுக்கும் கொலைக்காத சம்பந்தம் இருக்கு. ஆனா அவரை என்னதான் கொடை கொடன்னு குறைஞ்சாலும் உண்மையை சொல்ல மாட்டார் போல் கேடா. அவரை கூட வேணாண்டா, இன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டை குடைவா. அதோ குருக்கள் வீடு. விநாயகத்துல எங்கடா போறாரு அவரு? அவர் எங்க போறாரோ அங்க நிச்சயமா நமக்கு முகமூடி கலாகாரம் கிடைச்சிடும். ஃபாலோ பண்ணுவோம்.
ஸ்கூல் டிரஸ் காணுடா. அப்ப சுரேஷ கடத்தினது அவன்தான். இனிமே நாம இங்கே இருக்க கூடாது. கம் ஆன். எடுடா போட்டோவ. அது என்கிட்ட இல்லையே. உங்ககிட்ட தான் இருக்குன்னு அவன் சொன்னான். அவன் மேல தப்பு இல்லை. அவன் எங்க கூட இருக்கும்போது நான்தான் வச்சிருந்தேன். அப்புறமா ரவி கிட்ட கொடுத்துட்டேன். ரவியா? ஆமா, வயரமா இருப்பானே. ஓ ரவி. பெருசா கொலகாரனை கண்டுபிடிக்கலாம் போறீங்க, அதுல ரெண்டு பேர் காணாம போயிட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அது சரி, போனதுதான் போறீங்க. ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். உங்க ரெண்டு பேருக்கும் போலீஸ் காவல் போட்டுருக்கு. வீட்டுல பேசாம உட்காந்துருக்கு. என்ன அதெல்லாம் எதுக்கு சார்? எல்லாம் எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள், இவங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு காவலுக்கு ரெண்டு பேர் போடுங்க. போங்க. என்ன வேலை செஞ்சிட்டீங்களா? உங்களை யார் இங்க வர சொன்னது? உங்க பைத்தியகாரத்தனத்தால ஆனந்தும் சுரேஷும் காணா போயிட்டாங்க. சுரேஷாவது எங்க வீட்டு பிள்ளை. ஆனந்த் காணா போனது தெரிஞ்சா அவனை பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும்? இன்னும் யாராரு காணா போக போறீங்களோ, என்ன ஆக போகுதோ? நீங்க ரெண்டு பேராவது ஒழுங்கா ஊரு போய் சேருங்க. அத்தை, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை காணோன்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற அவங்க சும்மா போட்டு திட்டிகிட்டே இருக்கீங்களா? வாங்க என் கூட. கணேஷ், கரைஜியும் போலீஸ்கிட்ட சொல்ல வேணாம் சொல்லிட்ட, பின்னடா செய்யறது? ஏய் தைரியமாடுறா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வரவும் என்னால முடியும், குலகாரனை பிடிக்கவும் என்னால முடியும். குலகாரனை அப்புறம் கண்டுபிடிக்கலாம்டா. முதல்ல ஆனந்தையும் சுரேஷையும் கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். பாவம், அவங்களை என்னதான் கொடுமைப்படுத்துறானோ, எங்கதான் அடைச்சி வச்சிருக்கானோ. அவன் அடைச்சி வச்சிருக்கிற இடம் மேரி வீடாதான் இருக்கும். எப்படா சொல்ற? டேய், நம்ம இதுவரைக்கும் மேரி மேல சந்தேகப்பட்டதா காட்டிக்கவே இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு பொம்பளை வீட்டுல பசங்க அடைச்சி வச்சிருக்கிறதா போலீஸ் சந்தேகப்படாது. அதே மாதிரி நாம சந்தேகப்பட மாட்டோம்னு நினைச்சிருப்பான். என்னடா சொல்ற பாயிண்ட்? அப்ப நான் போய் அவங்களை மீட்டு கொண்டு வரட்டுமா? டேய், நான் போறேன்டா. நான் நான் போறேன்டா. சரி, பூவாதலையா போட்டு பாப்போமா? சரி, பூவாதலையா. தல தல, நீதான் போகணும். போறேன்டா. என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் உயிரை விடவும் தயார். உன்னை அனுப்புறத பத்தி நான் கவலைப்படல. ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டா? மாட்டிக்கிட்டா என்னடா செய்யறது? நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு வண்டலூர் பக்கத்துல இருக்கிற கல்வெட்டி மலையில நான் போட்டோவோட காத்திருப்பேன். முகமூடி அங்க வர சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ புறப்படு. புறப்படு புறப்படுங்கறியடா. எப்படிடா வெளில போக முடியும்? போலீஸோட காவல் தான் தீவிரமா இருக்க. என்னடா லைட்டே பாத்துட்டு இருக்க? டேய், நீ வெளிய போறதுக்கு ஒரு அருமையான ஐடியா கிடைச்சிருக்குடா. என்ன செய்ய போற? கம் ஆன். என்ன பண்ணிட்டு போட்டவன் இருந்தா தானே குடுக்கறதுக்கு? அந்த பசங்க சொன்ன மாதிரி அவங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்றியா?
நிஜமாவே அவங்கிட்ட தான் இருக்கு. அவனையும் என்னால இங்க கொண்டு வர முடியும். அதுக்கு நீ சிரமப்படவே வேணாம். நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா 7 மணிக்கு வண்டலூர் பக்கத்துல இருக்கிற கல்வெட்டு மலைக்கு போ. அங்க உனக்காக கணேஷ் போட்டோட காத்திருப்பான். ஆனா எங்க 4 பேரையும் விட்டுருவல்ல. நீ சொல்றதுல ஏதாவது சதித்திட்டம் இருந்துச்சு உங்க எல்லாருக்கும் சமாதி கட்டிடுவேன் டாக்டர். நீங்களே இவ்வளவு விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி முகமூடியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிராப்பும் செட் அப் பண்ணிருக்கீங்க. நாட் பேட். So far you have done well. இருந்தாலும் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. போலீஸ் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு முகமூடிக்கு லேசா தெரிஞ்சா கூட இதுல இருந்து நழுவிடுவான். இதை நாம ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். என்ன? ஹலோ இன்ஸ்பெக்டர் பெர்னாண்டஸ், உடனே வர சொல்லுங்க. எஸ் கணேஷ், நீ பேசுறது நல்லாவே கேக்குது. Thank you very much sir. என்ன பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதோ ஒரு அம்பாசிடர் கார் வருது. அநேகமா போக முடியாதா இருக்கும். ஓவர். ரொம்ப சேஃபா இருக்காங்க. போட்டோ எங்க? எங்கிட்ட தான் இருக்கு. ரவி உங்கட்ட உடன்படிக்கை செஞ்சிருக்க மாதிரி தான் வந்திருக்க. அப்போ நீ என்ன ஊ அடுத்து கூட்டிட்டு போ. அவங்களை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டனா நானும் நீ கேக்குறத ஒப்படைச்சிடறேன். இதுல வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? அப்படி பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக நான் விரும்பல. வெரி குட். உள்ள வந்து உட்கார்.
பெரிய பாரியா இருக்கு? இதுல வலது பக்கம் திரும்புற, அந்த பக்கம் பாதியே இல்லையே. என்ன வச்சிருக்க? அந்த பக்கமா போ. யாரு? நாம தப்பு ஐடியா இருக்கு. மரியாதையா சொல்லுடு, இல்ல உன்னை கொன்னுடுவேன். சொல்லு, சொல்லுடா.
அந்த முகமுடி கொலைகாரன் நீயா? ம், நான் தான். சமூகத்துல நல்ல பேரோட வாழ்ந்து காட்டி நல்லவனா என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைச்சவன் தான். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையும் பந்த வாசமும் என்ன கொலகாரனாக்கிடுச்சு. ஒரு நாள் சாயங்காலம் குருக்களை பாக்குறதுக்காக போனேன். எங்க பக்கத்து வீட்டுக்கார அந்த குருக்கள். ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி பழகிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கும் என் தங்கச்சிக்கும் தாய் தந்த மாதிரி இருந்தாரு குருக்களை. ஏண்டா கார்த்தால இருந்து எங்கடாப்பா போயிருந்த? காலையில ஆபீஸ் விஷயமா காஞ்சிபுரம் போயிருந்தேன். இது யார் குழந்தை? என்ன எப்படி கட்ட? உன் தங்க குழந்தைதான். கார்த்தால்தான் ஊர்ல இருந்து வந்தா. குழந்தைக்கு சீரியஸா இருக்கு, உன்னை பார்க்கணும்னு. மழை பெய்யறதே குழந்தைய இங்க விட்டுட்டு ஆபீஸ்ல போய் பாருன்னு அனுப்பிச்சு வச்சேன். இன்னும் காணல. நேச்சனமா பயமா இருக்குடா. சரி இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. பக்கத்தாத்து டாக்டர் இருந்தாரோ இல்லையோ அவகிட்ட சொல்லி மருந்து வாங்கி கொடுத்தேன். முதல்ல உன் தங்கச்சி போய் தேடி பாடுறா. பயப்படாத, உன் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. முதல்ல அந்த ரூமுக்குள்ள போய் தலைய நல்லா தொடச்சுக்கோ. நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். போம்மா போ. என் தங்கச்சி மானம் பிறந்தத நான் வெளி உலகத்துக்கு சொல்ல விரும்பல. அவ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறதையே மறைச்சு என் தங்கச்சி சாக காரணமானவன நான் திட்டம் போட்டுதான் கொன்னேன். அதுக்கு அப்புறமும் என் மனிதத்தன்மை மறையல. என்ன இருந்தாலும் செத்தவர் என் முதலாளிகள்ல ஒருத்தராச்சு. அதனால ஒரு ரோஜா பூவை பறிச்சு அவர் உடல் மேல வச்சு என் நன்றி கடனை தீர்த்துக்கிட்டேன். அந்த நேரம் சேகர் அங்க வரவே இத வெளியே சொன்னா அவனையும் கொன்னிடுவேன்னு மிரட்டன. குழந்தைய குருக்கள் கிட்ட ஒப்படைச்சேன். அது மட்டும் இல்ல, அது உண்மையிலேயே யாருடைய குழந்தைன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சத்தியமும் வாங்கிக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் கொலை செஞ்சது தப்பா? அப்படின்னா முகமூடி டிரஸ்ல இருக்கும்போது குரலை மாத்தி பேசுனீங்களா? எஸ், ஹலோ, கொலகாரன் தான் பேசல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜகோபால் வீட்டுல பாத்தியே அதே முகமூடிதான். ஆமா, போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? என்ன யாரும் சந்தேகிக்க முடியாது, பிடிக்கவும் முடியாது. என்ன பத்தி யாராவது மூச்சு விட்டீங்கன்னா உங்க மூச்சு நின்னுடும். ஜாக்கிரதை. உன் மனநிலையும் நியாயமும் என் மனசாட்சிக்கு புரியுது. ஆனா சட்டப்படி உன்னை கைது பண்றோம், அரெஸ்ட் செய்யும். கணேஷ், யூ ஹவ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். வருங்காலத்துல நீங்க எல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்.
கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். மிஸ் ரோஸ்மேரி உங்க டிபார்ட்மெண்ட் தானே? ஆமா, மிஸ்டர் மதன கண்காணிக்க மேரியையும் சேகர கண்காணிக்க ஆறுமுகத்தையும் போட்டோம். எம்எல் உங்களுக்கு எது சார் சந்தேகம் வந்தது? சாதாரண சந்தேகம் தான், இருந்தாலும் எதையும் சாதாரணமா விட்டுட மாட்டோம். வெரி குட் அங்கிள், சூடாட சூடா ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? என்னப்பா சொல்ற? இந்த பாடஞ்சி பங்களால அழகு பண்ணுக்கு திடீர் நிறுத்துப்பாக்கி கிடைச்சிருக்கு, அதனால இங்க ஏதோ சட்டவிரோதமான கும்பல் நடமாடிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் அ கிரேட் க்ளூ. அப்படியே நாங்க கண்டுபிடிச்சா கூட அவார்டு உங்களுக்கு தான். இன்ஸ்பெக்டர் அங்கிள், எனக்கு ஒரு சந்தேகம், உருக்கல என்னன்னாரு? உங்களுக்கு பயந்துதான் எங்கேயாவது போயிருப்பாரு, நாளைக்கு பூஜைக்கு வந்துருவாரு. குருக்களையா, உங்க பிரார்த்தனையாலும் விநாயகப் பெருமானுடைய ஆசையினாலும் எங்க பிரச்சனையெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. இனியாவது இந்த குழந்தைய என்கிட்ட கொடுக்கறீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, அப்படியே செய்யுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இன்னும் அரை மணி நேரத்தில் ஏழாவது பிளாட்பாரத்தில் புறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். குருக்களையா, இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் ஊருக்கு போறாங்க. அப்படியா, திரும்பி எப்போ வருவா? கீதா சேகர் கல்யாணத்துக்கு 10 நாள் முன்னாடியே வந்துருவாங்க. 10 நாள் இல்ல, 20 நாள் முன்னாடியே வந்துருவோம். அப்படியே செய்ய. அப்ப நாங்க வர குருக்களையா? தாராளமா சந்தோஷமா போயிட்டு வாங்க. விநாயக பெருமான் அருளால உங்களுக்கு எந்த குறையும் வராது. காபிட்டி காபிட்டி காபி. இன்னுமா அந்த புத்தி போல? என்ன பண்றது, பரம்பரை வியாபாரம். ஐயோ மறந்து போயிட்டேனப்பா, ஐயா விடுதலை ஆனதும் 100 தேங்காய் உடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அவர் என்னடா புது கம்பெனி விஷயமா பம்பாய்க்கு பறந்து போயிட்டாரு. அந்த வேண்டுதலை நான் நிறுவத்த போறேன். என்ன வேலை? இன்னைக்கு லுங்கி இல்லாம பேண்ட் போட்டுருக்க. இனிமே நான் என்ன கலர் சட்டி போடுதுன்னு நீ கண்டுபிடிக்க முடியாத. உடையட்டுமா? அப்ப நீ காய விடு, நாங்க பூந்தோலை.